ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் ரைஸை நல்லா ஊற வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும். ஒரு கப் ரைஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. நம்ம சாதாரண வெசலில் எப்படி ஆக்குவோமோ அதே மாதிரி தான் மண்பானையும், ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் மண்பானையில் சோறாக்கும் போதில் இந்த உட்கரண்டியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேற சாதாரண கரண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்டா இந்த மாதிரி பொங்குற நிலைமையில இருக்கும் போதுல நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி மோந்துக்கிறோம், மோந்து வச்சிடறோம். ஏன்னா பொங்கும் போதுல வெளியெல்லாம் சிந்த வாய்ப்பு இருக்கும், அதனால இப்படி பண்றோம் நம்ம. நெக்ஸ்டா இந்த மாதிரி நிறைய முறை வந்து பொங்குற நிலைமையில வந்தனையுமே நம்ம அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சிடணும். இந்த மாதிரி பொங்கி வரும் போதுல அடிக்க இருக்க கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க, அந்த முறலாம் உள்ளே போயிடும், வெளியே சிந்தணும் பயமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக ஆக்கலாம். எங்கேயாருமோ கிண்டி விடணும் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒத்த போட்டு தண்ணி வெளியே வரலை, அதுக்குள்ளேயே தான் நம்ம கரெக்டாக ஆக்கினதுனால கரெக்டாக உள்ளக்கே பானைக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு வெளியே தண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு அடிக்கிறத கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. தண்ணி உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸை எடுத்து வச்சுக்கோ இல்லையா, கொஞ்சம் தண்ணி, அதில் நமக்கு சாதம் எவ்வளவு குறைவாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே ஒன்று பபுள்ஸ் வரும் போதில் நல்லா ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சோறு நல்லா வெந்த உடனேயும் நம்ம வடிகட்டிடலாம். கொஞ்சோண்டி தண்ணி கொஞ்சம் இருக்கும் போதுலையே பார்த்து எடுத்து அமத்திட்டா நம்ம வடிக்க மண்பானை சாதம் தயார்.